ஈரோட்டில் நேற்றிரவு பெய்த கனமழை காரணமாக சுமார் 300க்கும் மேற்பட்ட வீடுகளில் மழைநீர் புகுந்ததால் அங்கிருந்தவர்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர். ஈரோடு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. குறிப்பாக ஈரோடு நகரின் பல்வேறு பகுதிகளில் நள்ளிரவு முதல் அதிகாலை வரை மழை வெளுத்து வாங்கியது. இதன் காரணமாக ரங்கம்பாளையம், அன்னை சத்தியாநகர், சேனாதிபதி பாளையம், முத்தம்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 300க்கும் மேற்பட்ட வீடுகளில் மழைநீர் புகுந்துள்ளது. நள்ளிரவில் வீடுகளில் இருந்தவர்கள் வெளியேற்றப்பட்டுள்ளனர். ஓடை ஆக்கிரமிப்புகளே மழைநீர் வீடுகளில் புக காரணம் என்று பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். ஐயா, நைட்டு ஒரு 11 மணிக்கு மழை ஆரம்பிச்சது. ஒரு மணியிலிருந்து இதாகணும், அதாவது வெள்ளம் வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் மறுபடியும் நாங்கள் ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து வயதானவங்க எல்லாத்தையும் கொண்டு வந்து வெளியில் விட்டுட்டோம். தீயணைப்புத்துறையும் வந்தாங்க, வந்த எல்லோரும் இப்போ பார்த்து சேஃப் பண்ணியாச்சு. இப்போ இங்கே மொத்தம் ஒரு 60-70 வீடு இருக்குது சார். எல்லாத்தையும் கொண்டு வந்து சேஃபாக வச்சாச்சு. வெள்ளம் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிட்ருக்கு. ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இதை சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ தான் இது ரீசெண்டாக வந்திருக்கு. பட் இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, வீட்டுக்கு வந்து எடுப்பளவுக்கு தண்ணி வந்துடுச்சு. இன்னொன்று சுத்தம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்திருக்கலாம் மேபி. அதிகபட்சம் பார்த்திங்கன்னா உள்ளே ஊருக்குள்ளே தண்ணி வருது அப்படின்னா, அங்கே ஒரு சில தனியார் நபர் அவர்களும் பார்த்திங்க அப்படின்னா ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அது கொஞ்சம் க்ளீன் பண்ணாங்கன்னா ஊருக்குள்ளே தண்ணி வராமல் இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு தான், 4 மணிக்கு மேலே தான் தூங்கி எழுந்திரிச்சோம். எழுந்திரிச்சு பார்த்தோன்னு வீட்டுக்குள்ளேயே தண்ணி இருந்துச்சு. அப்புறம் எழுந்திரிச்சு பார்த்தீங்கன்னா இப்போ வீட்டில் எந்த இதுவும் சமையலுக்கு எதுவுமே பண்ண முடியல, வெளியவே வேலைக்கே போக முடியல. சும்மா ரொம்ப சிரமமாக இருக்குது. இதனிடையே தொடர்ந்து தீயணைப்பு மீட்புத்துறை மற்றும் வருவாய்த்துறையினர் முகாமிட்டு மீட்பு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். சாலைகளில் முழங்கால் அளவிற்கு பெருக்கெடுத்து செல்லும் வெள்ளத்தால் கடக்க முடியாமல் வாகன ஓட்டிகளும் சிரமப்பட்டனர். சுமார் 15 ஆண்டுகளுக்கு பின் இதுபோன்ற வெள்ளம் ஏற்பட்டிருப்பதாக பொதுமக்கள் கூறியுள்ளனர். இதனிடையே கே நகர் ரயில்வே நுழைவு பாலத்தில் முழங்கால் அளவு தண்ணீர் செல்கிறது. இந்த வழித்தடத்தில் சென்ற தனியார் பள்ளி பேருந்து ஒன்று தண்ணீரில் சிக்கி பழுதானது. இதனால் மாணவர்கள் அச்சமடைந்தனர். பின்னர் மாற்று வாகனம் வரவழைக்கப்பட்டு மாணவர்களை மீட்டு அதில் ஏற்றி சென்றனர். இதையடுத்து பொக்லை இயந்திரம் வரவழைக்கப்பட்டு பள்ளி வாகனத்தை தண்ணீரிலிருந்து இழுத்து வெளியேற்றினர். மேலும் ஈரோடு பெரும்பள்ளம் ஓடையில் பெருக்கெடுத்த தண்ணீர் ஓடையின் அருகே உள்ள குடியிருப்புகளில் புகுந்தது. இந்த தண்ணீரில் சிக்கிய 75 வயது மூதாட்டி ரங்கம்மாள் என்பவர் உயிரிழந்துள்ளார். அவரது உடல் மீட்கப்பட்டு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.